வணக்கம், இது உங்கள் தமிழ் சித்தர்கள் மிராக்கிள்ஸ் யூடியூப் சேனல். சேனலோட நேமை வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன், ஏன்னா தமிழ் சித்தர்கள்ன்ற பேரில் வேறு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருந்ததுனால. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, தமிழ் சித்தர்கள் மிராக்கிள் நம்ம சேனலில் இது வரைக்கும் ஜீவ சமாதிகள், சித்தர்களோட ஜீவ சமாதிகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் மாறுபட்டது, ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வாழும் சித்தர். ஆமாம், அதுவும் திருவண்ணாமலையில். அவர் பேர் மௌன சுவாமிகள் என்கின்ற விபூதி சுவாமிகள். வாங்க திருவண்ணாமலை ஊருக்குள்ளே போகலாம். காசிக்கு போய் கங்கையில் குளித்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்சம் சொல்லுவாங்க. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை. மற்றபடி ஒரு மூணு விஷயங்கள் நம்மளுக்கு திருவண்ணாமலைன்னா ஞாபகம் வரும். ஒன்று, அருணாச்சலேஸ்வரரோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவில், கிரிவலம், அந்த ஒன்பது லிங்கங்களை நம்ம சுற்றி வருகின்ற அந்த கிரிவல பாதை. மூன்றாவது, சித்தர்கள், யோகிகள், மகான்கள். ஆமாங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்து ஆன்மீக தேடல் இருக்கிற பலர் இந்த இடத்துக்கு வந்து தவம் புரிந்து உன்னத நிலையை அடைந்திருக்காங்க. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அப்படி பார்த்தா முதல்ல இடைக்கால சித்தர், அதன் பின்னர் அருணகிரிநாதர், சேஷாத்ரி மகரிஷி காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்து பெரிய மகான், அவர் வழியில் வந்த ரமண மகரிஷி, இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் ஃபுல்லாக இருந்து இங்கே வந்து இவர் தரிசிக்கிறாங்க இவர் ஆசிரமத்தை. விஸ்ரி சாமியார் என்கின்ற யோகிராம் சுரத்குமார் ஐயா, ஐயா சித்தர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது அவர் 18 வருஷமாக உணவு இல்லாமல் இருந்தார். திரு மூக்குப்பொடி சுவாமியார் அவர்கள் மற்றும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தொப்பி அம்மா என்கின்ற அவதூத அம்மா, இவங்க வரிசையில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம மௌன சுவாமிகள். லொக்கேஷன் இங்கே நான் கொடுத்துருப்பேன், லிங்க்கும் கொடுத்துருப்பேன். கிரிவல பாதையில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ராகவேந்திர மடம் பக்கத்தில், நித்யானந்த ஆசிரமம் பக்கத்தில் இவருடைய ஆசிரமம் இருக்குது. ஒரு சின்ன ஆசிரமம் தான், ஒரு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆசிரமம் இல்லை. அதுக்கு இப்போ அவங்க கட்டுவதற்கான முயற்சிகளை இறங்கி கொண்டிருக்காங்க. இந்த போர்டு வச்சுருக்காங்க, வந்து அதுக்கான ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே போகிற பக்தர்கள் யாருக்காவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருந்தால் ஐயாவுக்கு அந்த காணிக்கையாக நீங்கள் அதை பண்ணலாம். அதை நீங்கள் அங்கே ஆசிரமத்திலே கேட்டால் உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லுவாங்க எப்படி பண்ணணும்னு. ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல அமைந்திருக்கும். பின்பக்கம் நல்ல அந்த ஒரு காட்டுப்பகுதி. இந்த பின்பக்கம்தான் வந்து உள் கிரிவல பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் இங்கே கிரிவலம் போகிறத தடை பண்ணி பல வருடங்கள் ஆச்சு. இதுக்குள்ளே காட்டு சிவா அப்படிங்கின்ற ஒரு சித்தர் ரொம்ப நாள் இருந்து ஒரு குகையில் தவம் பண்ணியிருக்காரு. அந்த குகை இன்னும் உள்ளே இருக்குது. ஒரு அற்புதமான குளம், 365 நாளும் வத்தாத ஒரு குளம். அது யாருக்கும் தெரியாது, அது உள்ளே இருக்குது. நம்ம மௌன சுவாமிகள் அவர்கள் தினமும் அங்கே குளம் வரைக்கும் தான் போய் அவரோட கடமைகளை முடித்து கொண்டு திருப்பி இங்கே வருவதாக அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. மூன்று விஷயங்கள் முதல்ல இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, ஒரு மான் நம்ம உள்ளே வரும்போதே இருந்தது. அந்த ஒரு செடி மறைவில் நிறைய மந்திகள், அதாவது குரங்குகள் மற்றும் பைரவர்கள், மயில். இங்கே எப்பப்போ பூஜை நடக்குதோ அப்போ இவங்க எல்லாம் வந்து அங்கே ஐயாவை தரிசிக்க வந்துடுவாங்க. இப்போ நம்ம பார்ப்பதுதான் ஸ்ரீ மௌன சுவாமிகள். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக மௌனத்திலேயே இருப்பதாகவும் நிஷ்டையிலேயே இருப்பதாகவும் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி படைத்த ஒரு சித்தர், மிகப்பெரும் தவத்தில் இருக்கார். இவர் அருணாச்சலேஸ்வரர் பார்த்து கொண்டே தான் இருப்பார் அந்த பக்கம் திரும்பி. இது அவர் கூடையே இருக்கிற பைரவர், அதுவும் எப்பவுமே ஒரு யோக நிலையில் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அது எப்பவும் தூங்காது, அது கண் திறந்திருக்கும். கண்ணில் அப்படி ஒரு அமைதியும் ஒரு ஆற்றலும் இருக்கும். இவர் வந்து ஸ்படிகலிங்கத்தை வச்சு பூவால் அலங்கரித்து அழகாக பூஜை பண்ணுறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. பல பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, அதை விட கேன்சர் போன்ற மிக கொடிய இஷ்யூஸ், அதாவது டிசீஸ் இருந்தவங்க கூட இங்கே வந்து சரி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. பல பேருக்கு நிறைய மிக மிக நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஆன்மீக தேடல் உள்ள பல பேர் இங்கே வந்து தனக்கு நிறைய மாறுதல் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஐயா பூஜை பண்ணுற ஒரு படம் நம்ம இங்கே பார்க்குறது. அங்கே போனால் உங்களுக்கு உங்களை அறியாத ஒரு அப்படி ஒரு அமைதியை நீங்கள் உணரலாம். தியானம் பண்ண மிக அற்புதமான இடம். உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அனைவரும் வந்து சித்தரோட அருளை பெற்று எல்லா நலனும் பெற வாழ்த்துக்கள். இந்த மகா சிவராத்திரி தினத்தில் ஒரு வாழும் சித்தரை வந்து நம்ம சேனலில் போகிறது மிக மிக சந்தோஷம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க தயவுசெய்து பண்ணவும் ஷேர் பண்ணவும். இதுதான் வந்து என்னோடய அடுத்த வீடியோ போடுவதற்கான ஒரு உந்துகோலாக இருக்கும். நன்றி. இது உங்கள் சங்கர். வணக்கம். நமக்கு சிவாய்.